வணக்கம் மக்களே, அல்லது எப்படி இருக்கீங்க, அல்ல நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ரியாஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு ரியாக்ஷன் பண்ண வரல, ஒரு இஷ்யூ பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் பேச வேணாம்னு தான் நினச்ச மக்களே சில பேர் இருக்காங்க பாருங்க. அவனுங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை பேச வைக்கிறாங்க, அதனால நம்மளும் பேசிடுவோம். இன்றைக்கி நேற்று பார்த்தீங்களா வந்துட்டு லலித் சார் வந்துட்டு ஒரு ட்விட் மாதிரி போட்டார், ஒரு போஸ்ட் மாதிரி போட்டார். லியோ படம் வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்து எவ்வளோ கலெக்ஷன் வந்து வாங்கினுச்சுன்னு வந்துட்டு ஒரு ட்வீட் மாதிரி போட்டிருந்தாங்க, அதில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் மக்களே. அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு மூணு போஸ்டர் நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மூணு போஸ்டரை நீங்கள் பாருங்க, அப்புறம் நான் சொல்கிறேன் மக்களே ஏன் இந்த மூணு போஸ்டரை காமிச்சேன். இப்போ பாருங்க, இந்த போஸ்டர் தான் மக்களே மூணு போஸ்டரு. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லியோ படம் வந்துட்டு எவ்வளோ கலெக்ஷன் வாங்கினுச்சுன்னு, ஒரு இந்த வாரத்தில் எவ்வளோ கலெக்ஷன் வாங்கினுச்சுன்னு அந்த ஒரு போஸ்டரு. அதே மாதிரி ஜெயிலர் படம் வந்து ஒரு வாரம் இருக்கும் போது எவ்வளோ கலெக்ஷன் வாங்கினுச்சுன்னு வந்துட்டு சன் பிக்சர் அவங்க அஃபிஷியலான பேச்சில் வந்து போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2.0 லைக்கா வந்து தான் தயாரிச்சிச்சு, அதோட அஃபிஷியல் பேச்சில் வந்துட்டு இந்த போஸ்டர் வந்து வெளியாக்கியிருந்தாங்க. இதையும் பாருங்கள். லைக்காவோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு 500 கோடி, ஜெயிலர் படம் வந்துட்டு 375.40 கோடி, அப்புறம் வந்துட்டு லியோ கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 461 க்ரோஸ் வந்து வாங்கியிருக்கு. இந்த ஒரு வாரத்தில் வந்துட்டு இவ்வளோ கலெக்ஷன் வாங்கியிருக்குன்னு ட்விட்டரில் வந்து போட்டிருந்தாங்க. இந்த மூணு போஸ்டரில் தான் மக்களே நிறைய பிரச்சனை வந்து இப்போ வந்து இஷ்யூவாக வந்து ட்விட்டரில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தலைவரோட ஃபேனும் தளபதி அண்ணனோட ஃபேனும் வந்துட்டு அடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். நீ பெருசாக நீ அடிச்சு கட்டு அந்த மாதிரி வந்து பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன கருத்து பார்த்தீங்களா வந்துட்டு நான் சொல்கிறது, இப்போ ஒரு வாரத்தில் வந்துட்டு லியோ படம் வந்து 461 க்ரோஸ் வந்து கிடச்சிருக்கு மக்களே. அவங்களே வந்து ஆஃபிஷியலாக விட்டுட்டாங்க, ஹையஸ்ட் டோட்டல் க்ரோஸ் கலெக்ஷன் இன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா 7 நாள் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் மக்களே ஜெயிலர் படத்தோட ஒரு ஆஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. த ஃபர்ஸ்ட் வீக் டோட்டல் க்ரோஸ் கலெக்ஷன் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமான்னு வந்து போட்டிருக்காங்க. 375.40 க்ரோஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஜெயிலர் ஒரு வாரம் கலெக்ஷன் வந்து போட்டிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெயிலர் படத்தை வந்துட்டு லியோ படத்தை வந்து பீட் பண்ணிடுச்சு, அதுதான் வந்து நிலவரம். அதை வந்து போட்டிருந்தாங்க தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரிலேயே வந்துட்டு லியோ படம் வந்து 7 நாளில் வந்துட்டு இவ்வளோ கோடி வந்து கிடச்சிருக்கு மக்களே. அது வந்து பெருமை, தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பெருமை. ஆனால் வந்துட்டு சில மென்டலியன்ஸ் இவங்க வந்துட்டு என்னன்னா, இப்போ லியோ படம் வந்துட்டு 461 கோடி வாங்கிட்டாரு, அது ஒஃபிஷியலாக வந்து விட்டுட்டாரு ட்விட்டரில். இவங்க வந்துட்டு அந்த என்ன சொல்லுவாங்க, வயிறு வந்து எரிய 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 அவங்கனால வந்து அது ஒத்துக்க முடியல, இவ்வளோ கோடி வாங்கிட்டாங்கன்னு வந்துட்டு ஒத்துக்கவே முடியல. இது இந்த பிரச்சனை வந்துட்டு எல்லா படத்துலேயும் வரும், தளபதி அண்ணனோட படத்தில் எல்லாத்துலேயும் வரும். ஏன்னா தளபதி அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களோட ரெக்கார்டை வந்துட்டு பிரேக் பண்ணுறாரு, அதனால தான் அவர் பேர் வந்துட்டு தளபதி அண்ணன் வந்துட்டு ரெக்கார்ட் பிரேக். அதே மாதிரி ஜெயிலரோட கலெக்ஷன் வந்து பிரேக் பண்ணிட்டார் ஒரு வாரத்தோட கணக்கு. இது வந்துட்டு நான் ஃபேக்காக நான் காமிக்கல மக்கள், எல்லாம் வந்துட்டு ஒரிஜினல் அவங்க போட்டது தான் நான் வந்து எடுத்து காட்டுறேன். நான் வந்து ஃபேக்காக எதுவுமே காமிக்கல. சில பேர் வந்துடுவாங்க மக்களே, என்னென்னா நீங்கள் ஃபேக்காக வந்து காமிக்கிறீங்க, நீங்கள் ஓவராக வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க, முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு வந்துடுவாங்க. பார்க்க போனால் அவனுங்க தான் வந்துட்டு முட்டு கொடுக்குறானுங்க. ஏன்னா ஃபிஷியலாக வந்துட்டு அவங்க போஸ்ட் பண்ண வீடியோ தான் நான் வந்து எடுத்து காட்டுறேன், நான் வந்து ஃபேக்காக வந்து எடுத்து காட்டல. இவங்க போட்டாங்க, ஃபிஷியலாக போட்டாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்களா வந்துட்டு இன்னொன்று ஒரு பிரச்சனை வந்துட்டு பெருசாக வந்துட்டு வருது. என்னென்னா லைக்கா, இப்போ லைக்கா வந்து 2.0 வந்து எடுத்துருந்துச்சு. அப்போ அந்த அவங்களோட அந்த படம் கலெக்ஷனு, இந்த ஒரு வாரம் வந்து எவ்வளோ கலெக்ஷன் வாங்கியிருக்கு அந்த மாதிரி வந்துட்டு போட்டிருந்தாங்க. அது ஒரு வாரமாக ரெண்டு வாரமாக தெரியல மக்களே, ஆனால் அதில் போட்டிருக்கு பார்த்திங்க 2வது வாரம் வந்து போகிறேன் அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்காங்க. க்ராஸ் பண்ணுறேன் அந்த போர்டர் வந்து க்ராஸ் பண்ணுறேன், அந்த ஹிஸ்ட்ரி வந்துட்டு 2.0 வந்துட்டு 500 கோடி வந்துட்டு வாங்கியிருக்கு, அந்த 2வது வாரம் போகிற டைமில் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. 500 கோடி இந்த போஸ்டர் எடுத்துகிட்டு போய் காமன் கீழெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா லலித் சார் வந்துட்டு போய் சொல்லிட்டாரு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமான்னு வராது, ஏன்னா 2.0 தான் வந்துட்டு ஹிஸ்ட்ரி தமிழ் சினிமா. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு 500 கோடி வாங்கியிருக்காங்க ஒரு வாரத்தில். ஆனால் வந்துட்டு அதில் போட்டிருக்கு 2வது வாரம் ஜாயின் பண்ண போகிறாங்க, அப்போ தான் வந்துட்டு 500 கோடி வாங்கியிருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்களா வந்துட்டு ஒரு வாரத்துலேயே வந்துட்டு 500 கோடி வாங்கிட்டாங்க அப்படின்னு வந்து 2.0 கிடச்சிருக்கு, அந்த கலெக்ஷன் வந்து கிடச்சிருக்குன்னு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த லியோவோட அந்த போஸ்டர் ஆஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பாருங்க, அந்த 400 கோடி வாங்கியிருக்கல, அந்தோட கீழே வந்து காமெண்ட்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பீட் பண்ணல, பொய் சொல்கிறா, இல்லை லலித் சார் வந்து பொய் சொல்கிறாரு ஃபேக்கு அப்படின்னு லியோ ஸ்கேமு நிறைய மக்களே அதை சொல்லிக்கிட்டே போனால் அவ்வளோ வரும், அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனுங்களாம் வந்துட்டு நேராக நான் சொல்லிட்டு போயிடுறேன் மக்கள், மென்டலியன்ஸ் அதை கதறாங்க, அப்படியே வயிறுலாம் வந்துட்டு எரியுது, கடுக்குன்னு எரியுது. ஏன்னா என்னென்ன பார்த்தீங்களா, ஜெயிலர் படம், தலைவரோட படம் ஜெயிலர் படம் ஒரு வாரம் கழிச்சுட்டு வந்துட்டு 375.40 க்ரோஸ் வந்து வாங்கியிருக்கு. ஆஃபிஷியலாக வந்து சன் பிக்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு வாரம் வந்து இவ்வளோ கலெக்ஷன் வாங்கியிருக்குன்னு. அதிலே அவங்க போட்டிருந்தாங்க க்ரோஸ் கலெக்ஷன் இன் த ஹிஸ்ட்ரி
ஆஃப் தமிழ் சினிமா ஹிஸ்டரியிலே வந்துட்டு 375.40 crore தான் வந்துட்டு மொதல் வாரத்தில் வந்து இவ்வளோ காசு கிடச்சிருக்கு, இந்த கலெக்ஷன் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு வந்து ஜெயிலர் வந்து போட்டிருந்தாங்க. ஜெயிலர் வந்து இவ்வளோ வாங்கியிருக்கு, ஒரு ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காரு தலைவர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஹிஸ்திரி தமிழ் சினிமாலே வந்துட்டு ஜெயிலர் படம் தான் வந்துட்டு இவ்வளோ வாங்கியிருக்குன்னு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் லியோ படம் பிட் பண்ணிருச்சு, ஆனால் அதுக்கு கீழே அந்த போஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா கீழே காமெண்ட்லாம் வந்துட்டு 2.0 தான் வந்துட்டு ஒரு வாரத்தில் 500 crore வந்து வாங்கியிருக்குன்னு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஜெயிலர் வந்துட்டு அவங்க போஸ்ட் பண்ணும்போது அதுக்கு கீழே ஏன் 2.0 வந்து சொல்லல? 2.0 தான் வந்துட்டு அதுதான் பார்க்க போனால் ஹிஸ்திரி, ஜெயிலர் படம் ஹிஸ்திரி. ஏன்னா 500 crore மக்களே, 500 crore தமிழ் சினிமாக்கே வந்து ஹிஸ்டரி 500 crore வாங்கியிருக்காங்க. அப்போ அதுதானே சொல்லணும், ஏன் ஜெயிலரை வந்து சொன்னாங்க இப்போ சன் பிக்சர் வந்துட்டு வடை சுட்டுட்டாரா? அதுதான் நான் கேட்குறேன் மக்களே, அவ்வளோ பெரிய பெரிய வடையை சுட்டு நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பார்க்கணும், இந்த ஃபேக் தானே மக்களே, ஃபேக் கலெக்ஷன் தானே. ஏன்னா 2.0 தானே வந்து 500 crore நீங்கள் சொல்கிறீங்களே, லீவோட அந்த போஸ்ட் போட்டு அந்த கீழே காமெண்ட் போடுறீங்களே, 2.0 தானே 500 crore வாங்கிடுச்சு ஒரு வாரத்தில், நீங்கள் எப்படி ஹிஸ்டரின்னு சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி தான் நான் கேட்குறேன், ஜெயிலர் படம் வந்து ஹிஸ்டரின்னு எப்படி சொல்லலாம்? 2.0 தானே வந்துட்டு 500 crore வாங்கியிருக்கு, அது ஏன் ஹிஸ்டரின்னு சொன்னீங்க ஜெயிலர் படத்தை? அதுதான் நான் கேட்குறேன் மக்களே, நீங்களே சொல்லுங்கள் பதிலை. சில சில மென்டலியன்ஸ் வந்துட்டு கதறானுங்க, என்னன்னா 2.0 தான் வந்துட்டு கூட வாங்கிருச்சு, எப்படி நீங்கள் சொல்லலாம், போய் சொல்லலாம். அதான் மக்களே சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, இதெல்லாம் பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு நேற்றுலேருந்து. ஏன்னா இதுதான் வந்து ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அது இந்த இது ஒரு வீடியோ பண்ணலாம்னு தான் இன்றைக்கி நான் வந்து பண்ண மக்களே, ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்களோட பித்தலாட்டம் வேலை, அதனால தான் இந்த வீடியோ நம்ம செஞ்சலாம் செஞ்சேன். நிறைய பேர் சொல்லுவானுங்க லியோ படத்தோட அந்த ஷோ புக்கிங்கோட அந்த ஆப்ஸ் இருக்குல்ல பாருங்கள், அதில் வந்துட்டு யாருமே வந்து புக் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனா வந்துட்டு நான் ஒன்னே ஒண்ணு தான் சொல்லணும் மக்களே, அதே இதுதான் ஜெயிலருக்கும் இருந்துச்சு, ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படியே தான் போய்கிட்டே இருக்கும். அன்னாடிக்கும் ஒரு வாரமே வந்துட்டு ஆள்னா இருக்குவாங்கன்னு இந்த படத்துலயும் இருக்காது மக்களே, அது உண்மைதான். லியோ படமும் இப்ப ரெண்டாவது வாரம் வந்து ஜாயின் பண்ணிச்சு, இதுல வந்து ஆளுலாம் குறவா இருக்கும், ஒரு ஷோல வந்துட்டு ஆளும் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும் மக்களே. ஆனா இவனுங்க வந்துட்டு ரேப்ஸ்ல போயிட்டு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் பண்ணிட்டு ட்விட்டர்ல வந்து போடுறாங்க, எனக்கே புரியல மக்களே. இதெல்லாம் வந்துட்டு சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்குது. இதே வந்துட்டு நாங்கள் ஜெயிலருக்கு வந்து பண்ணியிருந்தா இவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க? நான் அதுதான் கேட்குறேன், ஜெயிலருக்கு வந்துட்டு இந்த மாதிரி புக்கிங் ஷோவில் நாங்களும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த ரெண்டு வாரத்தில் வந்துட்டு ஒரு ஷோவும் இல்லை, இப்போ ஒரு ஷோ இருந்தாலும் அதுலேயும் ஆள் ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா, அப்போ என்ன பண்ணியிருப்பானுங்க? அதான் நான் கேட்குறேன். நம்மளும் வந்துட்டு அவனுங்க மாதிரி மென்டலியன்ஸ் இல்லை, அதனால நாங்களும் அந்த மாதிரி பேச மாட்டோம். படம்னா நாங்கள் வந்து படத்தை தான் பார்ப்போம், எனக்கும் தலைவர் பிடிக்கும் தளபதி பிடிக்கும். ஆனால் மென்டலியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தலைவரை மட்டும்தான் வந்துட்டு தூக்கி பேசுவார், மற்ற ஆக்டர்லாம் வந்துட்டு இறக்கி பேசுவாங்க, மட்டமாக பேசுவானுங்க, கட்டவத்தை பேசுவானுங்க, இல்லாட்டி வந்துட்டு ஒரு டேக் மாதிரி போட்டு அசிங்கப்படுத்துவானுங்க. இதுதான் அவனுங்களுக்கு வந்து பொழப்பு. அவனுங்களோட பேர் வந்துட்டு மென்டலியன்ஸ், அதை சொல்லிட்டு நம்ம பேசாமல் இருந்துடணும், அவ்வளோதான். இவனுங்கிட்ட பேசி நம்ம அசிங்கப்படக்கூடாது, இது உங்ககிட்ட நான் ஒப்பளிக்கிறேன். இதுதான் மக்களே, இதுதான் வந்துட்டு உண்மையான நிலவரம். இப்படி தான் வந்துட்டு ஜெயிலர் படம் வந்துட்டு அவங்க போட்டிருந்தாங்க, சன் பிக்சர் வந்துட்டு ஆஃபிஷியலாக வந்து போட்டிருந்தாங்க, அதை நம்புறீங்க. ஆனால் வந்து லலித் சரோட அவங்க ஆஃபிஷியலாக போட்டால் வந்துட்டு நம்புறது இல்லைன்னா வட வடன்னுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு புக் ஷோ அந்த ஆப்ஸில் அதை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்களே வந்து சொல்லிட்டாங்க 7 million டிக்கெட்டு வந்துட்டு அந்த ஆப்ஸ்லேருந்து வாங்கியிருக்காங்கன்னு ஆஃபிஷியலாக அவங்களே போட்டிருந்தானுங்க. அவங்க போட்ட அந்த போஸ்டில் வந்துட்டு அந்த கீழே அந்த படம் வந்து 600 crore வந்துச்சு. ஆனா தளபதி அண்ணா பாத்தீங்கன்னா வந்துட்டு அதெல்லாம் இல்ல, ஒன் மேன் ஆர்மியா வந்துட்டு 400 crore மேல வந்து வாங்கியிருக்காரு. போக போக நிறைய சாதனை வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். ஜெயிலர் படத்தை வந்துட்டு பீட் பண்ணிட்டாங்க, ஆனா வந்து அது ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க வந்துட்டு எல்லாம் வந்து பொய், ஃபேக்கு கலெக்ஷன். பார்க்க போனா இப்ப யார் ஃபேக் பண்ணது பாத்தீங்களா வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சன் பிக்சர் ஃபேக் பண்ணாங்கன்னா 2.0 ஃபேக் பண்ணாங்கன்னா தெரியல. 2.0 வந்து ஃபேக் பண்ணல மக்களே, அதே 2018 வந்துட்டு போஸ்ட் போட்டிருந்தாங்க, அது வந்து ஃபேக் இல்லை. ஜெயிலர் படத்தோட அந்த சன் பிக்சர் வந்து ஒரு பெரிய வடையை வந்துட்டு நம்ம ட்விட்டரில் வந்து போட்டிருக்காங்க, 375.40 crore தான் வந்துட்டு மொதல் ஒரு வாரத்திலே வந்துட்டு இவ்வளோ கோடி வந்து கிடச்சிருக்கா ஹிஸ்டரி ஆஃப் சினிமா. அதை வந்து பிட் பண்ணி லியோ வந்து வாங்கிருச்சு அந்த கலெக்ஷனை, அதுக்கு மேலேயே வாங்கிருச்சு மக்களே ஒரு வாரத்திலே. அது வந்து அவனுங்களுக்குனால வந்து ஒத்துக்க முடியல, அதே வயிறு வந்து எரியுது, என் தளபதி அண்ணனோட படம் வந்து இவ்வளோ பீட் பண்ணிடுச்சுன்னு வயிறு ரொம்ப எரியுது மக்கள். அதனால அவங்க கீழே வந்து காமெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி 2.0 தான் வந்துட்டு ஒரு வாரத்திலே வந்துட்டு இவ்வளோ கலெக்ஷன் வாங்கியிருக்கு, நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, ரெஜிஸ்டர் வந்துட்டு பொய் சொல்கிறாரு
அதே தான் நான் கேட்குறேன். ஏன் ஜெயிலர் இருக்கும்போது இதை சொல்லல? 2.0 தானே மொதல் அவளை ஒரு வாரத்தில் 500 கோடி வாங்கியிருக்கு, நீங்கள் எப்படி போய் பேசலாம்? சன் பிக்சரை கேட்டிருக்கலாமே, ஏன் நீங்கள் கேட்கல? அதான் நான் கேட்குறேன் உங்கள்கிட்டே. நான் ஒப்படைக்கிற மக்களே, இவனுங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ தளபதி அண்ணனோட படம் வந்துச்சுன்னா அவர் என்ன ரெக்கார்ட் பண்ணாங்களா அதுக்கு கீழே காமெண்ட்ல போய் பண்ணுறது, நீங்கள் வந்து ஃபேக் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி வாங்கியிருக்க முடியும்? இல்லாட்டி புக் ஷோவோட அந்த ஆப்ஸை போய் காமிக்கிறீங்க, என்னென்னா இந்த வாரத்தில் வந்துட்டு ஒரு ஷோவும் இல்லை அப்படின்னு காமிக்கிறீங்க. அதே தான் மக்களை ஜெயிலூர் படத்துலையும் ஒரு வாரத்தில் கழிச்சு வந்துட்டு, ஒரு வாரம் கூட இல்லை மக்களை, ரெண்டாம் நாள்லேயே வந்துட்டு ஷோவே இல்லை. நான் காமிக்கிறேன் பாருங்க, இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் காமிக்கிறேன் பாருங்க, இதில் நீங்கள் பாருங்கள், ரெண்டாம் நாள்லேயே வந்துட்டு ஷோவே இல்லை மக்களே நிறைய இடத்துல. இப்போ நான் கேட்கலாமே, ஏன் எப்படி நீங்கள் 600 கோடி வாங்கியிருக்கீங்க, ஷோவே இல்லையே? அதான் கேட்குறேன், ஷோவே இல்லை எப்படி நீங்கள் வாங்க முடியும்? ஆனால் வந்துட்டு அதை ஒத்துக்க மாட்டானுங்க மென்டலியன்ஸ். அதெல்லாம் இல்லை, நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து மென்டலியன்ஸோட கனவு. பார்க்கணும், இது பேசவே தேவையில்லை மக்களே. அவங்க படம் எடுக்கிறாங்க, அவங்க அவளுக்கு உழைச்சி படத்தை எடுத்து தியேட்டரில் வெளியாகிறாங்க, அவங்களுக்கு லாபம் கிடைக்குது, அவ்வளோதான் மக்களே. நம்ம வந்துட்டு படத்தை பார்த்து ரசித்து நம்ம போவோம், அதை பிடிச்சி தொங்கி அதை வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூவாகி இது ஸ்கேமு இது ஸ்கேமு இது அது இது. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இது தான் ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த இஷ்யூ. தளபதி ஃபேன் வந்துட்டு தலைவரை வந்து அசிங்கம் பண்ணுறதா இருக்கட்டும், தலைவரோட ஃபேன் வந்துட்டு தளபதி அசிங்கமாக பேசுகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு தவிர்க்கணும், அதெல்லாம் வந்து தவிர ரெண்டு பேரும் அடிச்சுக்காதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன், படமாக வந்து படமாக பாருங்கள். ரியலாக வாங்கினது கூட வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க ஃபேக்கு வடைன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், சன் பிக்சர் வந்துட்டு ஒரு வடை விட்டாங்க பாருங்கள், ட்விட்டரில் வந்துட்டு ஒரு வடை விட்டாங்க, இந்திய சினிமா ஹிஸ்திரி தமிழ் சினிமா ஹிஸ்திரி அப்படின்னு போட்டிருக்காங்க, 375.40 கோடி வாங்கியிருக்காங்க ஹிஸ்திரின்னு சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன், இப்போ அந்த அதுக்கு கீழே நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம் 2.0 தானே ஹிஸ்திரி, நீங்கள் எப்படி சொல்லலாம்? நீங்கள் பெரிய வடை விட்றீங்களான்னு சொல்லலாம். அதே நான் உங்களை கேட்குறேன், அந்த ஃபேன் தலைவரோட ஃபேனையே கேட்குறேன், ஏன் நீங்கள் சொல்லியிருக்கலாமே? ஆனால் சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டுமே தலைவரோட படம், அது எப்படி சொல்லுவீங்க? உங்கள் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணுறதுனால வந்துட்டு தளபதியை வந்துட்டு அசிங்கமாக பேசுறது. இப்போ லீவோ படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து ரிவ்யூ பண்ணல, ஏன்னா எனக்கு ரிவ்யூ பண்ண தெரியாதுன்னு நான் ரிவ்யூ பண்ணல மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆகும்போது நல்லா இருந்துச்சு, பெஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு, போர் அடிக்காமல் இருந்துச்சு, ஆனால் நல்லா பார்த்தேன் மக்களே. நான் இப்போயே சொல்லிக்கிறேன், வேற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சொல்லிட்டு போங்க, உங்களுக்கு பிடிக்கல போங்க, அவ்வளோதான். அதை வந்துட்டு மென்டலியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தொங்கிட்டு புக் ஷோவோட அந்த ஆப்ஸை போய் பார்த்து அதில் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து ட்விட்டரில் போட்டுறது ஸ்கேம் 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 ஸ்கேம். சில சேனல் இருக்குது, ரஜினி சரோட சேனல்னு இருக்குது, அவங்களோட ஃபேஸை வந்து ரஜினி சரோட ஃபேஸை போட்டு ஒரு இருக்காங்க ஒரு சேனலு, அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் மக்களே, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சேனல் இருக்குது. அந்த சேனல் பார்த்தீங்கன்னா வந்து தலைவரை வந்துட்டு தூக்கி பேசுகிறாங்க, ஆனால் மற்ற ஆக்டரை வந்துட்டு இறக்கி பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு எச்சத்தனம் வேலை தான் மக்களே, நான் நேராக சொல்கிறேன், எச்சத்தனம் வேலை தான். உங்களுக்கு பிடிக்கிற ஆக்டரை வந்து தூக்கி பேசி மற்ற ஆக்டரை வந்து இறக்கி பேசுறது வந்து அது எச்சத்தனம் தான். ரெண்டுத்தையும் வந்து சேமாக பாருங்கள், நானும் அப்படி தான் மக்களை ரெண்டுத்தையும் வந்து சேமாக பார்ப்பேன். தலைவரையும் பிடிக்கும், தளபதியும் பிடிக்கும். அவங்களோட படம் வந்துச்சுன்னா ரெண்டு படத்தையும் நான் வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணுவேன். நான் ஜெயிலர் படத்தையும் இந்த தேட்டரில் பார்த்தேன், ரியோ படத்தையும் தேட்டரில் தான் பார்த்தேன் மக்களே. எனக்கு பிடிக்கும் ரெண்டு பேரும், எனக்கு பிடிக்கும் ரெண்டு பேரோட ஸ்டைலும் பிடிக்கும், தலைவர் வேற மாதிரி தளபதி வேற மாதிரி, நான் அப்படி தான் பார்க்குறேன் மக்களே. நான் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தளபதி இருக்கார் பாருங்க, சூப்பர் ஸ்டாரோட வந்து அந்த பதிவை வந்துட்டு தட்டி பதிக்கிறாரு மக்களே. எனக்கே காமெடியாக இருக்குல்ல இதெல்லாம் கேட்க, ஏன்னா வந்துட்டு சூப்பர் ஸ்டார்னு வந்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்குது, அப்புறம் ஹாலிவுட்டில் இருக்குது, டாலிவுட்டில் இருக்குது, மாலிவுட்டில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது சூப்பர் ஸ்டார். தமிழில் வந்துட்டு தலைவர் அந்த மாதிரி மக்களே நிறைய இதில் இருக்குது, ஆனால் வந்து தளபதி வந்துட்டு ஒன்றியுமே நம்ம விஜய் அண்ணன் தான் இருக்குது, எந்த இதுலேயும் இல்லை, தளபதி விஜய்னா நம்ம அண்ணன். இவங்க வந்துட்டு அது புரியாமல் தளபதி வந்துட்டு போய் தலைவரோட அந்த சூப்பர் ஸ்டார் வந்து தட்டி பறிக்கிறான்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது, மென்டெனன்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, நம்ம பேசிட்டோட அசிங்கமாக பேசுவானு கோமேனில் வந்துட்டு இப்படி அப்படி இப்படின்னு. அதான் மக்களை நான் அவனை கேட்குறேன், இப்போ தலைவரோட படம் வருது, இவ்வளோ ஹிஸ்திரி வாங்குது, அதை வந்துட்டு அது உண்மையினு வந்து இப்போ சன் பிக்சர் வந்து சொன்னால், இதே மாதிரி நிறைய நிறைய ப்ரொடியூசர் வந்து சொன்னால், தலைவருக்கு எடுக்கிற அந்த ப்ரொடியூசர் சொன்னால் அது உண்மை. மற்ற ஆக்டர் இப்போ தளபதி அண்ணன், நான் அதை நான் எக்ஸாம்பிளே நான் சொல்கிறேன், தளபதி அண்ணன் தான் வந்து எல்லாமே நோண்டுறீங்க, அதுதான் சொல்கிறேன். தளபதி அண்ணனோட ப்ரொடியூசர் வந்து சொன்னால் அது வந்து பொய் வடை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வாங்கினதும் வடை தானே, இது பொய் தானே, ஹிஸ்திரி இல்லைல்ல, இது பெருத்து வடை பொறிச்சு வச்சுருக்காங்க நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க பெரிய வடையை, இதை நம்பக்கூடாது, யாரும் நம்பாதீங்க. ஒரு வாரம் கலெக்ஷன் வந்துட்டு 375.40 இல்லை தலைவரோட படம், இதுதான் ஒரு பெரிய வடை, வடை வந்து நம்மளுக்கு சுட்டிருக்காங்க, இதை பார்த்துக்குங்க. ட்விட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் போய்கிட்டு இருக்கு, தலைவரோட ஃபேன் வந்து 2.0 போஸ்ட், இதை வந்துட்டு இப்போ லலித் வந்து போய் சொல்கிறாரு அப்படின்னு வந்து போஸ்ட் போட்டால் அதுக்கு கீழே வந்துட்டு ஜெயலலோட வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்படியே வரிசையாக ஒன்றுனா வந்துகிட்டு இருக்கு மக்களே. ஒரு சேனல் சொன்னாங்க, ஒரு தளபதி ஃபேன் வந்துட்டு ரொம்ப அசிங்கப்படுறாங்களா அந்த சேனலில் வந்து சொல்கிறாங்க. பார்க்க போனால் நீங்கள் தான் தலைவரோட ஃபேன் தான் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒன்று ஒன்றா அவங்களோட அந்த குத்து வந்து வெளியாகுது.
ஜெயிலரி படத்துக்கு வந்துட்டு ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க பாருங்க, அது வந்து ஒரு பெரிய ஃப்ராடு வேலை இல்லை. 2.0 நாங்கள் ஒத்துக்கிறோம், 2.0 தான் வந்துட்டு ஹையஸ்ட் க்ரோஸு ஒத்துக்கிறோம். ஆனால் வந்து ஜெயிலரி படத்தை வந்து எப்படி நான் சொல்லலாம், அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லியிருக்கலாமே 2.0 தான் வந்துட்டு பெரிய ஹையஸ்ட் க்ரோஸ்ன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன்னா உங்களால் சொல்ல முடியாது, ஏன்னா தலைவர் படம் இல்லை. இப்போ தளபதியோட படம் வந்துட்டு நீங்கள் வந்துடுறீங்க, அப்படி கதறானுங்க, அப்படி வெயிலாம் வந்துட்டு எரியுது, தக்க 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 தக்குன்னு எரியுதுனால தான் வந்துட்டு பேசுகிறீங்க. பேசிட்டு போங்க, நான் உங்கள்கிட்டே நான் ஒப்பளிச்சுக்கிட்ட மக்களே, நான் இதுதான் இந்த இஷ்யூ. யாரையும் வந்துட்டு இந்த மாதிரி திட்டாதீங்க, அதெல்லாம் நான் சொல்கிறேன் மக்களே. உங்களுக்கு ஒரு ஆக்டர் பிடிக்கும், அந்த ஆக்டர் வந்து ஒரு பெருமையாக பேசு, மற்ற ஆக்டர் வந்து அசிங்கம் பேசுறது வந்துட்டு அது வந்து தவறான விஷயம், கண்டிப்பாக மாற்றணும். இப்போ இந்த இந்த வீடியோ நான் செஞ்சதுக்கே வந்து இப்போ யூடியூப்ல போட்டோன்னா காமெண்ட்லாம் வந்துடும், கெட்டவத்தில் வந்து பேசுவானுங்க, அவனுங்களும் வாயை அவங்க பேசிட்டு போட்டோம். நேரம் இல்லைனால தான் வந்துட்டு இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி வந்து காமெண்ட் பண்ணுறானுங்க. அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம போயிடலாம், நீ எவ்வளோ காமெண்ட் பண்ணாலும் நான் சிரிக்க தான் போகிறேன். மென்டல் நியூஸ் மட்டும்தான் வந்துட்டு அதை நம்புவாங்க, அந்த பொய்யான விஷயம் வந்து நம்புவாங்கன்னா அவங்க மென்டலு அவங்களுக்கு தெரியாது. தளபதி படம் வந்துட்டு இவ்வளோ கலெக்ஷன் வாங்கிட்டு வயிறு எரியுது பாருங்க, எப்படி வயிறு எரியுது பாருங்க. ட்விட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் மக்கள் இவ்வளோ திடீர்னு ஒரு பிரச்சனை 2.0 வந்துச்சு பார்த்தீங்களா மக்களே. நான் நினைக்கவே இல்லை திடீர்னு ஒரு 2.0 வந்து ஒரு இஷ்யூ வந்து ஒரு பூகம் மாதிரி வெடிச்சாங்க பாருங்க. அதே மாதிரி மக்களே எப்படி நாங்கள்லாம் கண்டுபிடிச்சோம் பாருங்க, தளபதி ஃபேனை வந்து கண்டுபிடிச்சோம் பாருங்க. ஜெயிலரோட ஒரு குத்து வந்து வெளியாயிருச்சு, அது ஹையஸ்ட் கோர்ஸ் இல்லை, 2.0 தான் சொல்கிறீங்க, ஏன் இதில் போட்டிருக்கீங்க அதான் கேட்குறேன், அதான் கேட்குறீங்க. இது ஒரு பெரிய வடை சுட்டுருக்காங்க, இதை நீங்கள் பாருங்கள், நான் உங்களே ஒப்பளிக்கிறேன். இதுக்கு மேலே நிறைய வந்துட்டு ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவார், உடச்சிக்கிட்டு போவார் எல்லாத்தையும். நீங்கள் என்ன மாதிரி வஞ்சத்தை கக்குனிங்களாம் கூட அதுக்கு மேலே ஏறி தளபதி அனுப்புவார், அதுதான் தளபதி அண்ணா. ஒன் மேன் ஆர்மியாக வந்துட்டு போவார். லியோ படமே எவ்வளோ வந்துட்டு ரிவ்யூ வந்து தப்பாக வந்து பேசியிருந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃப்ளாஷ்பேக் சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் மக்களே, ஜெயிலர் படத்தில் வந்து ஃப்ளாஷ்பேக்னு அவ்வளோயாக இருந்துச்சு, தலைவர் வந்துட்டு அந்த ஜெயிலேருந்து வெளியாகினார், ஜெயிலர் வெளியாச்சு, ஒரு மாதம் அது நடந்துட்டு போனேன். மாதம் அப்பா மாதம் இருக்குது, நாங்கள் நம்பல, மாதம் இருக்கு, நல்லா இருக்கு, நம்பி தானே வந்துட்டு ஜெயிலர் படம் அவ்வளோ ஹிட் ஆகுனுச்சு. தலைவர் ஃபேன் மட்டும் பார்த்து எப்படி ஹிட் ஆகும், நாங்கள்லாம் பார்த்ததுனால தான் ஹிட் ஆகுனுச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன மாதிரி மண்டையை வந்து யோசிச்சு அப்படி பிசைச்சு எப்படி இவரை வந்து அழிக்கலான்னு வந்து பார்க்குறீங்க. ஆனால் ஒரு நாள் கூட முடியாது. நீங்கள் என்ன மாதிரி ஸ்கீமு டிசிஷன் போட்டால் கூட 400 crore வாங்கிடுச்சு, அசிங்கப்பட்டார் ஆட்டோக்காரன் அந்த மாதிரியோட இதாக தான் இருக்குது. அசிங்கப்பட்டுட்டு போங்க. இப்போ திருப்பணம் நீங்கள் வந்து என்ன பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு தான், நீங்கள் தான் அசிங்கப்பட போகிறீங்க. நாங்கள் ஒன்றும் வெளியாக்குவோம், நீங்கள் என்ன எவ்வளோ பேசுனா கூட. நம்மளோட பாதை எப்படி போகுது, நேராக போகுது, அதேமாதிரி நேராக போய்கிட்டு இருப்போம். எவ்வளோ வந்துட்டு அந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கலாம், அதேமாரி அப்படியே போய்கிட்டே இருப்போம். தளபதி என்ன வந்துட்டு இதுக்கு மேலே நிறையா வந்துட்டு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிக்கிட்டே இருப்பார், அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் மக்களை. என்ன மாதிரி பிரச்சனை வரட்டும், யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா லியோன்னு தட்டினமா எவ்வளோ இஷ்யூ வரும், அந்த வஞ்சத்தை வந்து எப்படி கக்குறான்னு பாருங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தலைவரோட ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு யூடியூப்பில் வந்துட்டு ஃபேக்கு வடைன்னு சுட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்க போனால் ஜெயிலர் படத்தோட வடை தான் இப்போ தெரிஞ்சிருக்கு, இது ஒரு இஸ்திரின்னு சொல்லியிருக்காங்க, இது ஒரு இஸ்திரின்னு தொடுறாங்க, இதுதான் இஸ்திரின்னு நம்மளுக்கு தெரியல, உண்மையில கலெக்ஷன் எதுன்னு நம்மளுக்கு தெரியல மக்களே. பெரிய வடையை வந்து சுட்டுருக்காங்க, திருப்புறம் வேறு வேறு வடை வரும், அதை நம்ம எடுத்து நம்ம சுடுவோம், திருப்புறம் சுட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுவோம் மக்களே. இதுக்கு மேலே நிறைய வீடியோ வரும் மக்கள் நம்ம சேனலில் மட்டும் இல்லை, கோஸ் படம் இருக்குது மக்களே. கோஸ் படம் வந்துட்டு மெலிஷாவில் வந்துட்டு நான் இன்றைக்கி தான் வெளியாகிருக்கு, கண்டிப்பாக நாளைக்கு நம்ம படத்தை பார்ப்போம். இன்னும் நான் படம் பார்க்கல, கண்டிப்பாக பார்க்குறேன் மக்களே. பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன், ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் செம்மையாக இருக்காது கோஸ் படம், அது கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவராஜரோட படம்னா ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம பார்ப்போம். வேற மாதிரி சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது, ஒன்று இப்போ தலைவர் 68 வேற வந்திருக்கு, அது ஒன்றும் வெறித்தனமாக இருக்க போது நிறைய ஆக்டர் வந்து இருக்காங்க, அதில் பல பல ஆக்டர்லாம் இருக்காங்க, பிரசாந்த் சார், பிரபுதேவா சார், அப்புறம் மோகன் சார், சினேகா மேம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க மக்கள். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, பழைய ஆக்டர்லாம் வந்து இறக்கி ஒரு படத்தை வந்து செய்கிறாங்க. வெங்கட் பிரபு சார் வந்துட்டு வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும், அந்த பிரேம்ஜிலாம் இருக்காங்க, அது வேறு மாதிரி ஃபன்னாக இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி தலைப்பு 68 படத்தை நம்ம கண்டிப்பாக அவங்களோட என்ன அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ ரொம்ப பெரிய வீடியோ ஆயிடுச்சு மக்களே, நிறைய நம்ம பேசியாச்சு இந்த வீடியோ பற்றி. டீட்டெயில்ஸ் வந்துட்டு வாய் மூட மாட்டேறேன், அதனால தான் நம்மளும் இந்த ஒரு வீடியோ இடத்துல நான் தான் எடுத்து முடிச்சிட்டேன். கரெக்டாக நம்ம பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். காமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி தவறாக இருக்குது, நான் தவறாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா அது உண்மை, ஃபேக் இல்லை, ரியல் கலெக்ஷன் தான் நான் காட்டியிருக்கேன். இப்போ லைக்காக வந்துட்டு இவ்வளோ கலெக்ஷன் வாங்கியிருக்கேன், 2.0, அதே மாதிரி தான் செவன் ஸ்கின் ஸ்டுடியோ இவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் சென் பிக்சர் கலைநிதி மாறன் சார் வந்துட்டு போட்டிருக்காரு, இந்த இது இவ்வளோ வாங்கியிருக்கேன், எல்லாம் ஹிஸ்திரி ஹிஸ்திரின்னு போட்டிருக்கு, எது ஹிஸ்திரின்னு நம்மளுக்கு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம் எது ஹிஸ்திரி. ஆனால் தரமான சம்பவம் நடந்துருச்சு, பிட் பண்ணிட்டாங்க ஜெயிலர் படத்தை, அதே ஒரு வேற லெவல் ஹேப்பி தான். இதுக்கு மேலே ஏட்ரஸ் வந்து கதறினாங்க, கதறிட்டு போட்டோம், வயிறு ஏறினா எரிட்டு போட்டோம், அவ்வளோதான் நம்ம சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் மக்கள், இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல் வரப்போ ரிப்பீட் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய் மக்களே.